ஆனால் இங்கே நம்ம வீட்டில் நான் சப்பாத்தி செய்கிறக்கே கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா சப்பாத்தி நல்லா வராது. பூரி செய்கிறக்கே கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா பூரி உப்பாமல் எண்ணெயாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் செய்கிற காரியங்களுக்கே இப்படி. பழைய ஏற்பாட்டில் எரேமியா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் வந்து எரேமியாவை வந்து ஒரு குயன் ஓகன்கிட்ட அனுப்புவார். குயவன்னா என்னன்னு தெரியுமா? மண்பாண்டம் செய்கிறவன். பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மண்பாண்டம் செய்கிறதெல்லாம் பார்த்தா என்னமோ மண்ணை போட்டு குழச்சி ஒரு மெஷின் மாதிரி இருக்காது, அப்படி பிடிக்கிறாரே டக்கு 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 டக்குன்னு ஒரு பாத்திரம் ஆயிருதுன்னு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். தேவன் வந்து அந்த எருமையை வந்து நீ அந்த குயவன் வீட்டுக்கு போய் அவன் எப்படி வேலை செய்கிறான்றதை பாருன்னு சொல்லி ஒரு நாள் அனுப்பி விடுவார். இப்போ அந்த குயவன் வீட்டுக்கு போவான். அந்த குயவன் உட்காந்து மண்ணெல்லாம் முதல்ல பிசைஞ்சு தண்ணி ஊற்றி அளவாக தண்ணி ஊற்றணும். நான் இங்கே நம்ம வீட்டில் நான் சப்பாத்தி செய்கிறக்கே கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சப்பாத்தி நல்லா வராது. பூரி செய்கிறக்கே கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா பூரி உப்பாமல் எண்ணெயாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் செய்கிற காரியங்களுக்கே இப்படி. இப்போ ஒரு அழகான ஒரு பாத்திரம் செய்யணும்னா அந்த மண்ணை குழச்சி அழகாக அளவாக தண்ணி ஊற்றி எல்லாம் செய்து அதை பிசைஞ்சு அதை மென்மையாக்கி எல்லாம் செய்து இதை அந்த இறைமையாக பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லாம் செஞ்சு நல்லா மென்மையாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் வச்சு அழகாக அது அதுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு யோசனை வந்துடும். யாருக்கு? ஆக்கியவனுக்கு, அதை செய்ய போகிறவனுக்கு. அவன் தான் கிரியேட்டர் இல்லையா? அவனுக்கு ஒரு இது வரும், இன்றைக்கி நான் வந்து இந்த மண்ணை வச்சு இப்படி ஒரு பாத்திரம் செய்ய போகிறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே அவன் நினச்சா தான் அந்த பாத்திரத்தை அவனால் வடிவமைக்க முடியும். அப்படி அவன் வடிவமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாத்திரம் அவன் கையிலேயே அந்த மண் வந்து அப்படியே நொறுங்கி உடஞ்சி போயிடுது. இதை பார்த்தோன்னே இந்த தீர்க்கதரிசிக்கு என்னடா தேவன் வந்து என்னை இதை போய் பார்க்க சொல்லியிருக்காரு, இது என்ன இப்படி உடஞ்சி நொறுங்கி போயிட்டே இவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே அந்த குயவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த மண்ணில் ஒன்றை கூட வீணாக்காமல் அத்தனை அப்படியே திரும்ப கொஞ்சம் கூட வீணாக்காமல் அப்படி பொறுக்கி எடுத்து அவன் எவ்வளோ மண் யூஸ் பண்ணானோ அதே மண்ணை பொறுக்கி எடுத்து நல்லா கையில் திரும்பி உருட்டி உருட்டி அதை அப்படியே தட்டி தட்டி அதில் ஏதாவது கல் மண் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதை தூர எடுத்து போடுறான். எடுத்து போட்டுட்டு திரும்ப அந்த மண்ணை நல்லா குழச்சி இப்போ பழைய பாத்திரத்தை செய்ய முடியாது, இப்போ வேற ஒரு புது பாத்திரமாக நினச்சி இன்னொரு அழகான ஒரு புது பாத்திரமாக வடிவமைச்சிடுறான். இது பார்க்கும்போது நம்ம வந்து மூணு காரியம் கற்றுக்கணும். முதலாவது காரியம் அவனுடைய அந்த அது ஆக்கியம், அதை செய்கிறவனுக்கு அதில் இருந்த இன்ட்ரெஸ்ட், அந்த மண் மேலே இருந்த அவனுக்கு விருப்பம், அதை வந்து நல்லா செய்யணுன்ற அந்த ஆர்வம், அந்த மண்ணை அழகாக குழைச்சி கொஞ்சம் கூட கெட்டு போகாத மாதிரி அதை செஞ்ச நேரம் கூட கெட்டு போயிடுது. அது அந்த மண் மேலே தப்பு தான், ஏன்னா அதில் கல் இருந்திருக்கு, ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதனால் உடஞ்சி போயிடுது. ஆனால் கூட அந்த குயவன் என்ன செய்யலை, அந்த மண்ணை உடனே தூக்கி போடலை. அது மாத்திரம் இல்லை, சரி இந்த மண் பத்தாதோ அப்படின்னு பக்கத்தில் இருக்க இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து அதோட சேர்த்து குழைக்கலை. அந்த மண்ணை வச்சு அவர் செய்ய நினச்ச பாத்திரத்தை செய்ய முடியாமல் போனால் கூட இன்னொரு அழகான ஒரு பாத்திரமாய் வடிவமைச்சு அதுக்கு ஒரு முழுமையான ஒரு ஜீவனை கொடுத்து ஒரு அழகான ஒரு பாத்திரமாக வடைஞ்சி முடிச்சிட்டான். இதிலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன தெரியுமா? தேவன் தான் நம்முடைய குயவர், நம்ம தான் மண். இல்லை மண்ணில் உருவாகினவங்க தானே நம்ம, ஜீவ சுவாசத்தை ஊற்றி தானே நம்மளை மனுஷனாக்குனாரு. அந்த மண் நம்ம, அந்த மண்ணை தேவன் ஒருத்தக்கா கையில் எடுத்துட்டாருன்னா ஒருவேளை அவர் கையில் நம்ம கெட்டு போயிட்டோம்னா கூட அவர் தூக்கி வீசுறது இல்லை. அது மாதிரி சரி இவன் கெட்டு போயிட்டான், இவன் கூட இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்து வச்சு இவனை கொஞ்சம் லிக்விட் பண்ணிடுவோம், இன்னும் கொஞ்சம் அப்படி குறைச்சி வச்சு மற்றவங்களை கூட்டி வச்சு இன்னொரு பாத்திரம் செஞ்சு இன்னொன்று செஞ்சிருவோம் அப்படின்னு தேவன் நினைக்கலை. இந்த குயவன் நினைக்கலை இல்லையா? அதே மண்ணில் இன்னொரு அழகான ஒரு பாத்திரமாக வடிவமைச்சிட்டார். அது மாதிரி தான் தேவன். காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை முதலாவது சான்சஸை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோன்னா கூட, தேவன் நமக்கு முதல் கொடுத்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா கூட தேவன் நம்மளை விட்டுறதில்ல, சீனு தூக்கி வீசிடுறதில்ல. இன்னொருத்தவங்க கூட சேர்ந்துக்கிடுங்க, உங்கள்கிட்ட நீங்கள் ஒன்று சும்மா அப்படி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறதில்ல. அதை அழகாக நம்மளை இன்னொரு அழகான ஒரு பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக மாற்றி நம்மளை தேவன்
செய்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தான் நம்மளை ஆக்கியோம். இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லா மனுஷனுக்கும் ரெண்டு கண்ணு தான் இருக்குது, ரெண்டு காது தான் இருக்குது, ஒரு மூக்கு தான் இருக்குது, ஒரு வாய் தான் இருக்குது. ஆனால் யாராவது யார் மாதிரியாவது இருக்கமான்னு பாருங்கள், வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 750 கோடி மக்கள் வசிக்கிறாங்களாம், ஒருத்தர் கூட ஒருத்தர் மாதிரி இல்லை. ஏன் தெரியுமா? நம்மளை ஆக்கியோம். அப்படி உட்கார்ந்து நீ தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்னே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒன்று தெரியும் அப்படிங்கிறார் சாமி. அப்போ எவ்வளவு அழகாக நம்மளை உருவாக்குன தேவன் இல்லையா? நம்ம அவருக்கு எவ்வளவு செய்யணும், நம்ம அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவராக இருக்கணும். அவர் வந்து நம்மளை ஒரு பாத்திரமாக வளைஞ்சு இந்த பாத்திரம் இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நம்மளை வளைஞ்சிருக்கும் போது அந்த வேலையை நம்ம செய்யணுமா வேண்டாமா? இப்போ டேபிளில் ஒரு ஃப்ளவர் வாஸ் இருக்குது, அந்த வாஸோட வேலை என்ன? அழகாக தண்ணி உள்ள விட்டு பூக்களை வச்சு வாடாமல் பார்த்துக்கிறது. அது மாதிரி தேவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் செய்கிறக்காக ஒரு பாத்திரமாக நம்மளை வளைஞ்சிருக்காது. அந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கணுமா, செஞ்சு முடிக்க வேண்டாமா? அதனால் இன்றைக்கி ஒரு பாடம் வந்து குயவன்ட்டு நம்ம கற்றுக்குறோம். தேவன் வந்து நம்மளை தூக்கி வீசுறவரே இல்லை. நமக்கு இன்னொரு சான்ஸ், இன்னொரு சான்ஸ்னு என் பிள்ளை எப்படியாவது திருந்திடுவோம், என் பிள்ளை எப்படியாவது வந்துடுவான்னு நமக்கு கொடுக்குறாரு. அப்போ நம்ம வந்து அவர் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஜோ பண்ணுமா? எங்களை அன்பு நிறைந்த பிதாவே, மறுபடியும் மறுபடியுமாக நொறுங்கி போகும் எங்களை நீர் ஒன்று சேர்த்து அப்பா உமக்கு ஏற்ற பாத்திரமாய் வளைந்து கொண்டு இருப்பதற்காக உங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்களை பாராது என் தேவன் மறுபடியும் மறுபடியுமாய் வந்து எங்களை தாங்கி இறக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அதற்குரிய பலனை நாங்கள் உமக்கு கொடுக்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே.